வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்க விருந்தாக. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு சீசன் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது போல இந்த டைரி தயாரிக்கிற தொழிலுக்கும் ஒரு சீசன் இருக்கும். ஜூலையில இருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த தொழிலாளிகள் தங்களுடைய ரத்தத்தையே வேர்வையா சிந்தி தங்களுடைய உழைப்பு மொத்தத்தையும் அந்த இதில் போடுவாங்க. அப்படி உழைக்கிற அந்த தொழிலாளிகளுக்கு கூட ஒரு டைரி கிடைக்காது. அப்படி கிடைக்காத பட்சத்துல அந்த தொழிலாளியுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பிரதிபலிக்கிறது தான் இந்த சிறுகதை. இது திரு சூரியகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு தொழிலாளியின் டைரி என்ற சிறுகதை. வாங்க கதையை கேட்கலாம். உன் கையே சர்வீஸ் கையே, கச்சிதமா நீட்டா ஒர்க் பண்றப்பா. முனியப்பன் தொழில தேர்ந்தாலாச்சே, அப்படி இப்படின்னு சொல்லிக்கின ஒரே அடியா டியூட்டி கொடுத்துக்கினே இருக்கானுவ. இன்னைக்கும் நைட்டு 8:30 இல்லாம வீட்டுக்கு கிளம்ப முடியாது. நானும் தான் போன 30 வருஷ காலமா பாத்துக்கினே தானே கீரேன். அதுலயும் ஒவ்வொரு ஜூலை புடிச்சு நவம்பர் கட்சி வரைக்கும் ஆளை பிழிஞ்சு எடுத்துருவானுங்க இந்த தொழில. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, டிசம்பர் மாசத்துல கடைகளுக்கு இந்த டைரிக வியாபாரத்துக்கு வந்தாகணும். அதுக்கோசரம் வெளியூர்ல இருந்தெல்லாம் வியாபாரிங்க ட்ரங்கால் போட்டு பேஜார் பண்ணிக்கினே தான் இருப்பானுவ. இந்த சீசனை வச்சு 2 துட்டு புரட்டிடலான்னு அவனுங்க புத்தி ஆளா பறக்கும். எனக்கு மன்னடியாண்ட இருந்து மாம்பழத்துக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் கிடையாது. ஒன்னா பிராட்வே வரணும், இல்லங்க அட்டி பாரிமனை போய் நின்னாகணும். டிபன் கேரியனை எடுத்துக்கின்னு பூட்டை விட்டு காலம்புற பச்சு பிச்சுன்னு இருக்கிறப்பவே கிளம்புனா தான் முடியும். இன்னமாப்பா, இந்த டைரி தயாரிக்கிற கம்பெனியில வேலைக்கு சேர்ந்த 4 தட்டு மனுஷனுக்கு பிடிச்சது சோதனை. வார கூலிக்கு இவனுங்க கிட்ட படுற சிரமங்க கொஞ்ச நஞ்சம் இல்ல. முதுகு மேல ஒரு குடானையே கவுத்துனாப்புல வழி. எலும்புகள்லயும் முழங்கால்லையும் முட்டிலையும் நரம்பு பின்னல்கள்லயும் எமர்த்தனமான வழி. அதெல்லாம் முழுசா இங்க சொல்லி மாலாதுப்பா. இப்பவே வயசு 55 தாண்டி நிக்குது. கல்யாணம் கட்டின புதுசுல அப்போ வயசு இன்னா ஒரு 24 இல்லங்காட்டி 25 தேரும். அந்த டைம்ல டியூட்டிக்கு வந்தவன்பா. இன்னமோ அதை செய்யறோம் இதை செய்யறேன்னு இம்மா வருஷமா சும்மா டபாய்ச்சிக்கினேதான் இந்த கம்பெனிக்காரனுங்க பீத்திக்கிறானுங்க. ஆனா ஒன்னு தீங்கானா, சைதாப்பட்டையில ஒண்ணு, ராயப்பட்டையில ஒண்ணு, கோடம்பக்கத்துல ஒண்ணுன்னு இவனுங்க கம்பெனிகளைதான் பிராஞ்சு பிராஞ்சா கட்டிக்கினே கீரானுவ. தொழிலாளிங்க மாங்கு மாங்குன்னு உழைச்சிக்கினே காலத்தை ஒட்டிக்கின்னு இக்கல் படுறானுவ. ஒரு கூலி வயிறு இல்ல, போனஸ் இல்ல, எதுவும் கிடையாது. இந்த மவுண்ட் ரோட்ல எம்மா பெரிய பில்டிங்குங்க, எண்ணி தீராத ஆபீஸுங்க இருக்குங்க. அதுங்கக்குள்ளெல்லாம் நாங்க செஞ்ச எங்களோட உழைப்புல உருவான டைரிங்க தான் பல பலன்னு பயன்படுத்துறானுங்க. அவனுங்கெல்லாம் எங்களை நினைச்சு பார்க்க முடியுதோ இல்லையா? இந்த மாம்பழத்து கம்பெனில எத்தனையோ விதமான டைரிங்களை செஞ்சு கூச்சிருக்கோம். வர்ற ஆர்டருக ஏகப்பட்ட மாடல்களையும் டிசைன்களையும் கேட்டு வருதுங்க. அதுங்களுக்கு ஏத்தாப்புல பிளான் பண்ணி டம்மி போட்டு நீட்டா அமைச்சு கொடுத்து அதை உருவாக்கி முடிக்கிறதுக்குள்ள சமத்தியான வேலை தான். எழுத்துங்களை கம்போஸ் பண்ணி அப்புறம் ப்ரூஃப் பார்த்து மெஷின்ல ஏற்றி பிரிண்ட் வேலையை ஒழுங்கா முடிச்சு கட்டிங் பண்ணி பைண்டிங்க்கு தயார் செஞ்சு வச்சு எம்மாடி பிறந்த நாளே கண்டுடும். ஆத்தா வாத்த விளக்கண்ண முத கொண்டு வெளியில வந்துடும். வேலைன்னா வேலை அம்புட்டு வேலை. இம்மா வேலை செஞ்சு அதுக்கேத்த துட்டு கொடுக்கறானுவலா, அதுவும் கிடையாது. டைரிகளோட முதுகுல ஒட்டி ஒட்டிய என்னோட முதுகும் வயிறும் ஒட்டி போனதுதான் மிச்சம். டைரிய முழுசுமா செஞ்சு முடிச்சு கையில எடுத்து பாக்குறப்ப எனக்கு 1-2 நிமிஷத்துக்கு இந்த உலகமே அதுக்குள்ள நின்னு அப்புறமா சொல்லல்றாப்புல தோணும். இந்த டைரி ஒரு டாக்டர் கைக்கு போகலாம், ஒரு வக்கீல் கைக்கு போகலாம், ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட இல்ல ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் கிட்ட கூட போகலாம், இல்ல மத்த தொழிலாளிங்க கிட்ட கூட போகலாம். இப்படி கணக்கத்த ஜனங்க கிட்ட போய் இது உபயோகப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இது பிரயோஜனப்படுது. அவங்களோடையும் அவங்களுடைய வாழ்க்கையோடையும் ஒவ்வொரு நாளும் நடக்கிற சம்பவங்களோடையும் ஆத்மார்த்த சிநேகினா இது 2.5 கலந்து போகுது. தங்களோட நெஞ்சில சுமந்துக்கு நிக்கிற எண்ணங்களையும் சுமக்க முடியாத பாரமான சுமைகளையும் கூட இந்த டைரியோட பக்கங்களை இறக்கி வச்சு அமைதி அடைவாங்க. என்னோட கைகளும் விரல்களும் பட்டு உருவான இந்த டைரிக எத்தனையோ பேரோட கைகள்ல சொந்தமாக பயன்படுறதுல என்னோட மனசு ஆறுதலும் படுது, அதோட சந்தோஷமும் படுது. நான் உழைச்சு சிந்தின வேர்வை இந்த டைரிகளோட காகிதத்துல ஐக்கியமாகி ஜனங்களோட மூச்சு காத்துல பரிச்சயப்பட்டு அனுதனமும்
அவங்களுடைய கவனத்துல நினைச்சு நிக்கிற கைங்கரியமாகி போறதுல என் மனசு அப்பப்ப ஒரு சுகத்தையும் அனுபவிக்கத்தான் செய்யுது. என்னத்து சொல்றது, இது நான் வரைக்கும் எனக்குன்னு ஒரு டைரி கிடையாது, அதை உக்காந்து எழுத நேரமும் கிடையாது. நைட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்து வவுத்து பசிக்கு ஆகாரம் பண்ணவே டைம் 10:30 ஆகிடுது. நான் படுற பாட்டையும் மனசுல நெறிஞ்சுக்கின்னு திக்குமுக்காடு வைக்கிற அவஸ்தைகளையும் சுமந்துக்கின்னு அனுதனமும் சோர்வில்லாம நாட்களை புரட்டிக்கின்னு போய்கின்னு இருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் உங்க கம்பெனில டைரி வாங்கிட்டு வந்து கொடுனைனான்னு என் பிள்ளைகளும் கேட்டுக்கினே தான் கீறாங்க. இந்த வாட்டி எல்லாம் ஆயிடுச்சா, அடுத்த வருஷம் கண்டிப்பா வாங்கிட்டு வந்து தரேன்னு அவங்க கிட்ட நானும் சொல்லிக்கினே தான் கீறேன். மன சரியா அது பொய்ங்கிறது எனக்கு தெரியும். கம்பெனி மேனேஜர் யார் யாருக்கெல்லாம வலிய வலிய டைரி கொடுக்கறான், அன்பளிப்பு அது இதுன்னு பல்ல இழிச்சுக்கின்னு பேக் பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான் பேமானி. நம்ம நினைப்ப அவனுக்கு துளி கூட உரைக்கிறதுக்கு இல்ல. அவனுக்கு கீழே வேலை பாக்குற தொழிலாளின்னு அத என்ன அசால்ட்டும் பலான கௌரவத்தையும் ஏறிக்கின அவனோட மண்டையில பொறவை எப்படி டைரி தருவான். போகட்டும், நம்ம சர்வீஸ்ல இது நான் வரைக்கும் மேனேஜர் ஆண்ட போய் நின்னு ஒரு டைரி கொடுசாருன்னு கையேந்தி வாங்கின பயக்கமே இல்ல. இனிமேல அந்த பேமானி பயக்கம் வேணாம். அத்த விட்டு, அவனுக்கு ஒரு கௌரவத்தினா நமக்கு ஒரு கௌரவத்தி வேணாமா? இன்னா தொழிலாடி அருமை தெரியாத பையங்க, அவன்கிட்ட கீரை பீத்துண்டு எதுக்கு சமானா? நினைச்சுக்கினே இன்னைய வேலையே பூர்த்தி பண்ணியாச்சு. நவம்பர் முடிஞ்சு டிசம்பர் தொடங்கிச்சுல, இப்போ டைரிகளை பார்சல் செஞ்சு மெட்ராஸ் கடைகளுக்கும் மத்த வெளியூர் கடைங்க ஏஜென்ட்களுக்கும் போய்கினே கீது. ஒவ்வொரு வாட்டியும் இப்பதானே ஏவார சீசனு, ஆர்டர் மேல ஆர்டரு வந்து கூணிச்சுக்கிட்டே கிடைக்குது. நானும் கையெழுத்து போட்டு இந்த வாரத்தி சம்பளத்தை வாங்கிக்கின்னு கிளம்பியாச்சு. இந்த வருஷம் மச்சம் ஏதாச்சும் ஞாபகம் வந்து இன்னமோ சொன்னாப்ல ஞான உதயம் பொத்துக்குன்னு வந்து தொழிலாளிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைரி கொடுப்பானா? சே, அவனுக்காவது அந்த நினப்பாவது. ஜலங்களுக்கு அதெல்லாம் ஏது இல்ல, தொலையட்டும் போனேன் சொல்லிக்கின்னு வேகமா நடக்கிறேன். எங்க ஏரியாவுக்கு போற கடைசி பசையாவது பிடிக்கணும்ல. ஏனைனா எப்பவுமே நீங்க டைரி எழுத மாட்டீங்களா? மகளோட முந்தைய கேள்வி பொண்ணு இந்த நேரத்துக்கு ஏனோ நினப்புக்கு வந்து குத்துது. அம்மாடி, நான் என்னோட கஷ்டங்களை கும்பல்களை டைரியில எழுதி வச்சு அதை நீங்க எடுத்து படிச்சு வேதனைப்படுறத விட என்னோட சுமைகளை எல்லாம் மனசுக்குள்ளேயே இறக்கி வச்சு அதை மறுக்காவும் நானே தூக்கி சுமந்துக்கணும் போறதுதான் உத்தமம். உங்களுக்குன்னு நான் செய்யற உபகாரம் இப்படி பதில் சொல்லியிருக்க வேணும்னு இப்பத்தானே தோணுது. அதை கூட சொல்ல வேணாம், இம்மா பெரிய மனசுல இடமா இல்ல. இத்துடன் இந்த சிறுகதை நிறைவடைகிறது. இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. இந்த சிறுகதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துடுங்க. நீங்க கொடுக்கும் ஒரு லைக் இந்த சிறுகதைய பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவியா இருக்கும். மீண்டும் அடுத்ததொரு நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி, நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. நன்றி, வணக்கம்.